மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்றுத் தேர்வு முறை கொண்டுவர வழிவகை செய்யப்படும் மற்றும் இலங்கை தமிழர்களின் இரட்டை குடி உரிமைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக உறுதியளித்துள்ளது. போதைப் பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெகிழி பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என்றும் சாயப்பட்டறை கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தப்படும் என்றும் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. வழக்காடு மொழியாக தமிழ்மொழி இடம்பெற வழிவகை செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக உறுதியளித்துள்ளது. நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்றுத் தேர்வு முறை கொண்டுவர வலியுறுத்தப்படும் என்றும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தை சென்னையில் நடத்த அதிமுக வலியுறுத்தும் என்றும் அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. சிறுபான்மை மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கான உச்சவரம்பு உயர்த்தப்படும் என்றும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. ஆளுநர் நியமன முறை குறித்து கருத்து கேட்பு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள அதிமுக 3 குற்ற வழக்கு சட்டங்களுக்கு இந்தியில் செய்யப்பட்ட பெயர் மாற்றத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.